கொரோனா வைரஸ் தொற்று நோய் இந்தியாவில் மழை காலத்தில் மீண்டும் தாக்கும் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பரவி வருகிறது. இதனை தடுக்க மத்திய மாநில அரசுகள் சார்பில் தீவிரமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்றை அடுத்தடுத்த நாட்களில் கட்டுப்படுத்தினாலும் ஒரு சில மாதங்களில் மீண்டும் தாக்கும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். ஜூலை மாத கடைசியில் அல்லது ஆகஸ்ட் மாதம் மழைக்காலத்தில் 2வது முறையாக கொரோனா வைரஸ் தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தினமும் புதிதாக பலரையும் கொரோனா வைரஸ் தாக்கி வந்து ஒரு உச்சத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் கொரோனா தாக்குதல் சரிவடைந்தாலும் அடுத்த சில வாரங்களில் அல்லது மாதங்களில் மீண்டும் தாக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் என்பது நாம் எந்த அளவுக்கு சமூக இடைவெளியை பின்பற்றுகிறோமோ அதை பொறுத்துத்தான் அமையும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவிலும் ஐரோப்பாவிலும் சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் ஏற்கனவே கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து மீண்டவர்களை மீண்டும் தாக்கக்கூடும் என்று காட்டுகின்றன. ஒருமுறை கொரோனா வைரஸ் தொற்று நோய் தாக்கியவர்களுக்கு மீண்டும் தாக்காது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என தெரிவித்துள்ள விஞ்ஞானிகள் மக்களுக்கு 2வது முறையாக கொரோனா வைரஸ் தாக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தையில் தடுப்பூசி வருகிற வரையில் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருந்தாக வேண்டும் என்றும் நாட்டில் அங்குமிங்குமாய் கொரோனா வைரஸ் தொற்று நோய் தாக்குகிற போது அந்த பகுதியை உள்ளூர் அளவில் தனிமைப்படுத்தி சமூக இடைவெளியை பின்பற்றி செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். பெங்களூருவில் உள்ள IISc என்னும் இந்திய அறிவியல் கல்வி நிறுவனமும் இதனை உறுதி செய்துள்ளது. மழைக்காலத்தில் நமது நாட்டில் பல இடங்களில் காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதால் காய்ச்சல் அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.